சென்னை மாநகர அனைத்து வியாபாரிகள் நலசங்க தலைவர் எஸ்கேஆர் வீரமணி. நான் எங்கள் பொதுச்செயலாளர் டி எம் பிரபாகரன் வந்திருக்காரு, பொருளாளர் சொல்லைமணி வந்திருக்காரு, சட்ட ஆலோசகர் ஆறுமுகம் வந்திருக்காரு, அருள் நேசன் வந்திருக்காங்க, மற்றும் நிர்வாகிகள் வந்திருக்காங்க. வாய் புகையிலை, பன்னீர் புகையிலை, பச்சை புகையிலை, ஆன்ஸ் புகையிலை, கணேஷ் சாப்ஸ் புகையிலை மற்றும் விற்கலாம் என்று அரசாணை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசாணை 12/9/2017 பெறப்பட்டுள்ளது, தீர்ப்பு வழங்கினார்கள். இதை சட்டத்திட்டத்துக்கு உட்பட்ட பொருட்கள் மட்டும்தான் எங்கள் வியாபாரிகள் விற்கிறார்கள். அதாவது தடை செய்யப்பட்ட பொருள் எந்த பொருளும் நாங்கள் விற்கிறதில்ல. அதுவும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு 100 மீட்டர் கல்லூரியோ பள்ளிகளோ இருந்தாலும் 100 மீட்டர் தள்ளி தான் எங்கள் வியாபாரிகள்லாம் கடை வச்சுருக்காங்க. 18 வயசுக்கு கீழே உள்ளவங்களுக்கு எந்த யாருக்கும் நாங்கள் விற்கிறதில்ல. சரியான சட்டத்துக்கு உட்பட்ட சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு வியாபாரம் செய்துட்டு வந்துடுறோம். அது மீறி துன்புறுத்தல் இருக்கிறதுனால தான் இந்த ஆர்டர் நாங்கள் வாங்கினோம். குட்கான்னு இவங்க செக் பண்ண போகிறாங்க, குட்கான்னு செக் பண்ண போகிறதுனால குட்காவா புயலியான்னு அவங்களுக்கு தெரியல. தெரியாதனால இதையும் சேர்த்து அவங்க கேஸ் போட்டுடுறாங்க. அவங்க தெரியாதனால தான் போடுறாங்க. அதை நாங்கள் தெரியப்படுத்துறது தான் இப்போ நாங்கள் வந்திருக்கோம். உணவு வந்து சாப்பிட்ற இதில் வரும், இது வந்து உணவு இதிலே வரல. ஆமாம், இது வாய் புயலை மட்டும்தான், உணவில் வரல. அது தெரியாமல் அவங்க வந்து இது பண்ணிடுறாங்க. அதுக்காக தான் நம்ம சங்கத்து சார்பாக நாங்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அணுகணும், அணுகி நாங்கள் இப்போ ஆர்டர் வாங்கியிருக்கோம். அதன்படி எங்கள் சங்கத்து நிர்வாகிகள்லாம் இப்போ நாங்கள் விற்கலாம்னு தெரியப்படுத்திக்கிறோம். மேற்கொண்டு என் சங்கத்தினுடைய உறுப்பினர் சீனிவாசன் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். ஆக்சுவலாக புகையிலை பொருள் பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து மற்ற மாநிலத்தில் வந்து எல்லாத்துலேயுமே ஓப்பனாக விற்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது பேன் பண்ணாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக குட்கா மட்டும்தான் பேன் பண்ணாங்க உணவு பாதுகாப்புத்துறை. இந்த வருஷம் ஜூன் மாதம் வந்து அவங்க ஜியோ பாஸ் பண்ணும்போது மட்டும்தான் சுயங்கன் டொபாக்கோ இஸ் அ பேண்டுன்னு கொண்டு வந்தாங்க. அதே மீறி நாங்கள் எதுக்கு அதுக்கு மேலே வழக்கு தொடர்ந்து இதை பண்ணோன்னா, புகையிலை பொருளுக்கு வந்து உணவுப் பொருளை சேராதுன்னு கேரளா ஹைகோர்ட், பாட்னா ஹைகோர்ட், மும்பை ஹைகோர்ட்னு எல்லா ஹைகோர்ட்லேயும் வந்து புகையிலை பொருட்கள் தனியான பொருள், இது உணவுப் பொருள் சேராது, அதனால் உணவு பாதுகாப்புத்துறையால் இதை தடை செய்ய முடியாதுன்னு நாங்கள் ஆர்டர் வாங்கி, அதனால தான் ஆக்சுவலாக வந்து இது மற்ற ஸ்டேட்டில் வந்து எல்லா பெங்களூரில் விற்கிறாங்க, ராஜஸ்தானில் விற்கிறாங்க, டெல்லியில் ஃபேக்ட்ரி இருக்குது. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியா ஒரே டேக்ஸ், ஒரே நாடு ஒரே வரின்னு சொல்லும் போது மற்ற மாநிலத்தில் விற்கிற பொருளை நாங்கள் தமிழ்நாட்டில் விற்கிறதுக்குன்னு தான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம். நாங்கள் ஒன்றும் புதுசாக இதை வந்து இம்போர்ட் பண்ணி விற்கலை. மற்ற மாநிலத்தில் வந்து இதை ப்ரொடக்ஷன் பண்ணி வரி கட்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டில் வந்து இதில் வந்து சர்ட்டன் இது இருக்குது, ஜிஎஸ்டி கட்டிட்டு முன்னாடி பின்னாடி வந்து அது வார்னிங் இது இருக்கிறோம். வார்னிங் இது சிகரெட்டில் எப்படி உங்களுக்கு முன்னாடி பின்னாடி ஃபோட்டோஸோட வார்னிங் இது வருதோ அந்த வார்னிங் இதெல்லாம் போட்டு நாங்கள் விற்கிறோமே தவிர மற்றபடி கவர்மெண்ட்டுக்கோ அரசாங்கத்துக்கோ தவறாக எதுவும் பண்ணலை. இந்தியாவோட கவர்மெண்ட் சட்டப்படி தான் நாங்கள் பண்ணுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 100,000 பேர் மேலே இந்த வியாபாரம் பண்ணுறாங்க. பொட்டி கடையிலனா பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் வியாபாரம். ஏன்னா சிகரெட் வியாபாரத்தில் வந்து ஒரு நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 50 ரூபா 100 ரூபா மேலே கிடைக்காது. மற்றபடி இந்த பொருளை விற்றாங்கன்னா அவங்களால அன்றைக்கி சாப்பாடே சாப்பிட முடியும். மற்றபடி இதெல்லாம் அவங்க விற்ற ஒன்றும் சுவிஸ் பேங்க்கில் ஒன்றும் காசு போட்டு போகல. அவங்களோட டெய்லி வாழ்வாதாரத்துக்காக தான் இதை வந்து செய்கிறாங்களே தவிர மற்றபடி யாருக்கும் கேட்டதுக்கோ இல்லை. அதே மாதிரி இதை ஒன்று நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி எல்லோரும் இது யூஸ் பண்ண சொல்ல, வெளி மாநிலத்துலேருந்து இங்கே வந்து உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு மக்கள் மட்டுமா இருக்கிறாங்க, வெளி மாநிலத்துலேருந்து எல்லா மக்களும் வராங்க. வெளி மாநிலத்தில் அவங்க அங்கே யூஸ் பண்ணுறத இங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறபடி தான் நாங்கள் செய்கிறோமே தவிர மற்றபடி யாருக்கும் புதுசாக நாங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்கல. அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி புகையிலை பொருட்கள் வந்து அன்சுனால் வந்து டொபாக்கோ இது கேன்சர் வருதுன்றீங்க, அன்சுனால் மட்டும் கேன்சர் வருதில்லை, ஒன்றே தெரிஞ்சுங்க எதுவுமே அந்தந்த லிமிட்டுக்கு வந்து யூஸ் பண்ணால் எந்த கேன்சரும் வராது. ஒரு நாளைக்கு ஆக்சுவலாக காஃபியில் கூட நிக்கோட்டிங் இருக்குது, காஃபி கூட ஒரு நாளைக்கு 10 நாளைக்கு மேலே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் வரும் கண்டிப்பாக. அதே மாதிரி புகையிலை பொருட்கள்னால யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் வருது எந்த ரிசர்ச்லையும் கொடுக்கல. புகையிலை பொருட்கள் அளவோடு யூஸ் பண்ணால் கேன்சர் வராது 100%, அது வந்து எல்லாருக்குமே தெரியும். எந்த பொருளுமே அளவுக்கு மிஞ்சினா தான் அமுதமும் விஷம். ஆக்சுவலாக நாங்கள் மெயினாக இதை கொண்டு வந்ததே பார்த்தீங்கன்னா புகையிலை பொருட்கள் வந்து மற்ற மாநிலத்தில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தமிழகத்தில் வந்து இது வந்து எங்களுக்கு வியாபாரம் பண்ண சொல்லி ஓப்பன் பண்ணுறது சொல்லி தான் நாங்கள் மதுரை கிளையில் வந்து இது வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து புகையிலை சேராது, புகையிலை வந்து 40-50 வருடம் காலங்கமாக எல்லோரும் விற்கிற ஒரு பொருள், சிகரெட்லேயும் புகையிலை இருக்குது, பீடியிலும் புகையிலை இருக்குது, பேன் பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து பேன் பண்ணலாம், நாங்கள் விற்கவே போகிறதில்ல.
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவ்வளோ டொபாக்கோ ஃபுல் பேண்டுன்னு நாளைக்கே சொன்னால் கூட எங்களுக்கு எதுவும் ப்ரொடெக்ஷன் எங்கேயும் ஆக போதில்லை, நாங்கள் எங்கேயும் வைக்க போதில்லை. பெங்களூரில் ப்ரொடெக்ஷன் ஆகுது, டெல்லியில் ப்ரொடெக்ஷன் ஆகுது, எங்களுக்கு இங்கே விற்கிறதுக்கு மட்டும் நாங்கள் உரிமை கேட்டோம். இங்கே எந்த ஃபேக்ட்ரியும் கிடையாது, டொபாக்கோ ஃபேக்ட்ரி பெரிய ஃபேக்ட்ரி, அதனால் நாங்கள் விற்கிறதுக்கு மட்டும் இங்கே உரிமை கேட்டோம். மற்ற மாநிலத்தில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தமிழ்நாட்டில் விற்கிறதுக்கு மட்டும் நாங்கள் உரிமை கேட்டோம். மதுரை உயர்நீதி மட்டும் எங்களுக்கு உரிமை கொடுத்தது புகையிலே விற்கிறதுக்கு. ஸோ இந்த வருஷம் ஜனவரி மேலே வழக்கு தொடர்ந்தோம் சார். அவங்க 23/9/2017 எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க சார். ஆக்சுவலாக இந்த மாதம் இந்த வருஷம் வந்து ஜூன் மாதம் வந்து ஃபுட்டு இதில் வந்து ஜியோ பாஸ் பண்ணும்போது அவங்க தான் இந்த வருஷம் வந்து எப்பவுமே ஸ்விங் அண்ட் டொபாக்கோ எப்பவுமே குட்கா மட்டும் ஆட் பண்ணுவாங்க, இந்த வருஷம் ஸ்விங் அண்ட் டொபாக்கோன்னு ஆட் பண்ணாங்க. அதுக்கு எதிர்த்து நாங்கள் வழக்கு தொடர்ந்து அதே வழக்கத்திலே நாங்கள் ஜெயித்துள்ளோம் சார். ஆக்சுவலாக வந்து இது வந்து 23/9 தெரியும், இது வந்து இந்த ஆர்டரை வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஃபுட்டு அதிகாரிகளுக்கும் போய் டைரெக்டாக கொடுக்க முடியாதனால இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு வியாபாரிகளுக்கும் அந்த துறை அதிகாரிகளுக்கும் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டை இன்னைக்கு வச்சு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கள் வியாபாரிகள் இதை இன்னைக்கு இந்த நியூஸ் போனோடனே திங்கட்கிழமை வந்து விற்க ஆரம்பிப்பாங்க சார். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.